ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வாழைத்தண்டு வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோம். வாழைத்தண்டில் குருமாவா? கேட்கவே புதுசாக இருக்குல்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான், பட் ரொம்ப ஹெல்தியான டிஷ். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் வாழைத்தண்டு உங்களோட டயட்டில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து இது வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கம்மிப்படுத்துது. அதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல பொட்டாசியம் அண்ட் விட்டமின் B6 வந்து இதில் இருக்குது. ஸோ எந்த விதமான கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வாழைத்தண்டை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு க்யூர் ஆகும், சரிங்களா? சரி, ரொம்ப பேசாமல் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைத்தண்டையுமே இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து குருமா மாதிரி பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் பொடி பொடிசாக கட் பண்ணாலே நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நம்ம இன்றைக்கி பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி சிறுபருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு, இது ரெண்டும் எடுத்துக்கிறேன். சிறுபருப்பு தான் ஜாஸ்தி இல்லை. ஸோ சிறுபருப்பு வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவர் சோக் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து இது கூட ஆட் பண்ணும்போது நல்லா சீக்கிரமே உங்களுக்கு குக் ஆயிரும். ஸோ இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசில் வந்து ஒரு 3 விசில் அப்படி வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா சூப்பராகவே உங்களுக்கு குக் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ அரப்பு வந்து ஆட் பண்ணோம். அரப்பு தான் வந்து இதில் மெயின். ஸோ அரப்பு வந்து நம்ம இன்றைக்கி வந்து தேங்காயும் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் நான் வந்து ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய், பருப்பு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா இது வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு கூட்டு மாதிரி இருக்கும். ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லை நான் தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி வச்சு சாப்பிட போகிறேன் இந்த குருமாவை அப்படின்னா நீங்கள் இன்னுமே கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக லிக்விடாக ஆக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு. யூஸ்வலாக நம்ம எப்போவுமே வந்து சாம்பார், சட்னி இந்த மாதிரி தானே செய்வோம். இந்த வாழைத்தண்டை வந்து குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு புது டிஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நான் ஃபைனலாக வந்து தாளிப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.